Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will see test questions. This is the part of the test questions. Already, the part is completed. If you want to see the park, you can open the link in the description box. Now, in this video, test questions. மனித the woodalil, urea, uruvahum, mukia, urupe, yed. Nama money the woodal lavande, ureaway, urpeti seyum, mukia mana, urupe, yed. Answer C. Kaliral. Kaliral ladam pathingena, money the woodal, urea, uruvahum, mukia, urupe. Second question Keda Satyakraham, in the ande, nadebechade. Keda Satyakraham Nadibecha Ande Yed. Answer B. Ayrati Tolayrati Padinette. Third question Porutagam Vover Turai and the Turai Vande in the Tolil Sandade Abinchadam and the Kurutakanga Mudarmai Turai Yerandam Turai Muncham Turai Yede Abin Ketchkanga. Answer Vande Ye Mudarmai Turai and Bade Vivasayam சார்பு துறை எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் துறையை சார்ந்தது இரண்டாம் துறை என்பது தொழிற்சாலை சோ ஆன்சர் வந்து 3-1-2 அடுத்தது வந்து மரபணுக்களின் முக்கிய செயல்பாடு எது மரபணுக்களினுடைய முக்கிய செயல்பாடு எது ஆன்சர் பி புரத கொழுப்புக்கு அறிவுறுத்துதலை வழங்குதல் என்பதா வந்து மரபணுக்களினுடைய முக்கிய செயல்பாடு. Fifth question சார்லஸ் டார்வின் எதை பற்றிய புத்தகத்தை எழுதினார் டார்வின் வந்து எதை பற்றிய எந்த செயலை நிகழ்வை பற்றிய புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு தத்துவம் பத்தியா சிஸ்டமே நேச்சுரே பத்தியா பரிணாமத்தில் இயற்கை தேர்வு பத்தியா இனங்கள் தோற்றத்தின் பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க யூ கேன் ஆன்சர் வந்து சி இனங்களின் தோற்றம் பற்றின புத்தகம் தான் வந்து டார்வின் எழுதியிருக்காரு சிக்ஸ்த் கொஸ்டின் உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடுகளின் புவி உச்சி மாநாடு பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ டி ஜெனிரே நகரில் எந்த ஆண்டு கூட்டப்பட்டது உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடுகளின் புவி உச்சி மாநாடு பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ டி ஜெனிரே நகரில் எந்த ஆண்டு கூட்டப்பட்டது ஆன்சர் பி 1992 செவன்த் கொஸ்டின் நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது ஆன்சர் சி அமைச்சரவை தீர்மானம் எயித்து கொஸ்டின் பின் வருவனவற்றை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று காரணம் அந்த கொடுத்துருக்காங்க கூற்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரச்சனைகளை பெரியார் வந்து எழுப்பினார் காரணம் என்னன்னா காங்கிரஸின் முதல் அமைச்சரவையின் போதே ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அப்படின்றதான் வந்து ரைட்டு பிராமணர் அல்லாதவர்களுக்காக சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரச்சனையை எழுப்பியவர் வந்து பெரியார் நைன்த் கொஸ்டின் எந்த வருடத்தில் காங்கிரஸ் வராஜ் அல்லது சுய ஆளுமை அதன் இறுதி இலக்காக அறிவித்தது எந்த வருடத்தில் காங்கிரஸ் ஸ்வராஜ் அல்லது சுய ஆளுமை அதன் இறுதி இலக்காக அறிவித்தது ஆன்சர் டி 1906 டென்த் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார் மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார் யாருனா ராஜாஜி இவர் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை வந்து அமைச்சிருக்காரு சேலத்தில் மது விலக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களே பரிசோதனை முயற்சியாக வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு எந்த மாவட்டத்தில்னா சேலத்தில் வந்து செஞ்சுருக்காரு இந்த ரெண்டு பாயிண்டில் எது கரெக்டு ஆன்சர் சி ரெண்டுமே சரி லெவன்த் கொஸ்டின்
துணி துவைக்கும் எந்திரத்தில் துணிகளை உலர்த்துவதற்காக பயன்படுத்தப்படும் விசை ஏது? துணி துவைக்கும் எந்திரத்தில் துணிகளை உலர்த்த பயன்படும் விசை எது? ஆன்சர் பி, மையவிலக்கு விசை. 12. கீழ்வருவனவற்றுள் எது சோடியம் கார்பனேட்டின் பயன்கள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3ல் எது வந்து இந்த சோடியம் கார்பனேட்டினுடைய பயன்கள் அல்ல அப்படின்றதான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பி, உணவை பாதுகாக்க இந்த சோடியம் கார்பனேட் வந்து பயன்படாது. மீறி ரெண்டுக்குமே வந்து பயன்படும். கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது சோடியம் கார்பனேட். இந்த சோடியம் கார்பனேட்டானது கண்ணாடி, சோப்பு, பேப்பர் போன்ற தொழிற்சாலைகளில் வந்து பயன்படுது. ஆன்சர் பி. 13. பின்வரும் எந்த உப்பு ஏறக்குறைய pH மதிப்பு 7 உள்ள நீர் கரைசலை கொடுக்கும்? பின்வரும் எந்த உப்பு ஏறக்குறைய pH 7 உள்ள நீர் கரைசலை கொடுக்கும்? ஆன்சர் சி, பொட்டாசியம் குளோரைடு. 14. காசி பழங்குடியின மக்கள் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் காணப்படுகின்றனர்? காசி பழங்குடியின மக்கள் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் காணப்படுகின்றனர்? ஆன்சர் மேகாலயா. 15. அமெரிக்க மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு எது? அமெரிக்க மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு யூகே. 16. அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மாட்டி அமைச்சர்கள் குழு இருக்கும் என்று குறிப்பிடுகிறது? ஆன்சர் 74(1) என்ற சட்டப்பிரிவு. கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க, 2 கூற்றுகள். இதில் எது கரெக்டு அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. கூற்று 1, விவேகானந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய முதன்மை சீடர் ஆவார். கூற்று 2, சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பல விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். ஆன்சர் வந்து 2 கூற்றுமே சரி. விவேகானந்தர் யாருனா ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய முதன்மை சீடராக வந்து கருதப்படுறாரு. இவர் சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலரை வந்து விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றிருக்காங்க. 18. பின்வருபவர்களில் யார் யார் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? பின்வரும் உறுப்பினர்களில் யார் யார் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மாநில கவர்னர்களாம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மற்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள், துணை குடியரசுத் தலைவர் என்ன 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். மாநில கவர்னர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள், இவங்க எல்லா பேர்த்தையுமே வந்து தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா குடியரசு தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1885 டிசம்பர் 28. 20வது க்வெஸ்சன், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் எந்த ஆண்டு இந்திய நிறுவனங்கள் சட்டம் மூலம் நிறுவப்பட்டது? ஆன்சர் 1956. 21. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் கிருஷிகர்மான் விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் கிருஷிகர்மான் என்ற விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஏ, தமிழ்நாடு. 22. சென்னை ஐஐடியில் நடைபெற்ற சாரஸ் 2020 என்ற கலை விழாவின் கருப்பொருள் என்ன? சென்னை ஐஐடியில் நடைபெற்ற சாரஸ் 2020 என்ற கலை விழாவின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் மெட்ராஸ் நினைவுகள். 23. பொறுத்துக ஒவ்வொரு சட்டங்கள் அந்த சட்டம் எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிட் இந்திய சட்டம், ஒழுங்குமுறை சட்டம்,
இந்திய அரசாங்க சட்டம், சாசன சட்டங்கள், நாலு சட்டங்கள் வந்து இருக்குது. இயர் மென்ஷன் பண்ணிட்டீங்களா? அடுத்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி. பிட் இந்திய சட்டம் இயற்றப்பட்டது 1784. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது 1773. இந்திய அரசாங்க சட்டம் வந்து 1858. சாசன சட்டங்கள் 1813-53. தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பி, ராஜகோபாலன். தமிழ்நாட்டின் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பிரபாகர். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இந்திய கவுன்சில் சட்டம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் சாதனை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1892 கவுன்சில் சட்டம். 1909 கவுன்சில் சட்டத்தில் முக்கிய மாகாணங்களின் மாகாண சட்டமன்ற சபைகளில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக உயர்த்தப்பட்டது? ஆன்சர் டி, 30 உயர்த்தப்பட்டது. புவியின் மையத்தில் இருந்து அளக்கும் போது இமயமலையை விட உயரமாக உள்ளது எது? புவியின் மையத்தில் இருந்து அளக்கும் போது இமயமலையை விட உயரமாக உள்ளது சிம்போரோசா. பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடை என சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவதற்கான தடை விதிக்கப்பட்டது. இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, 1908. 30. பிந்த் ராய் மற்றும் சிங் ராய் தலைமையில் நடைபெற்ற கிளர்ச்சி ஏது? ஆன்சர் பி, கோல் கிளர்ச்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம், 30 க்வெஸ்சன்ஸ். இது பார்த்தீங்கன்னா 16 பாட்டு. இதுவரையும் 15 பாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 15 பாட்லேயுமே வந்து ஒவ்வொரு பாட்லேயும் 30 க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ 450 க்வெஸ்சன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோடு சேர்த்து 480 டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டுமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீங்கள் என்ன தான் படித்தாலும் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் படித்தது படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும். டெஸ்ட் எழுதி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதோட உங்களுக்கு 480 க்வெஸ்சன்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. 16 பாட்டு இதோட வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம 17 பாட்டில் இருக்க டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது